அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் பெரிய அளவில் சாயத்தவங்களுக்கு பொதுவாக ஒரு மூணு குணாதிசயம் வந்து இருக்கும் அந்த குணாதேசத்தில் அவங்க விடாபிடியாக இருப்பாங்க அதிலிருந்து எப்பவுமே மீள மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான ரகசியமாக கூட இருக்கும் ஹாய் என் பேர் சேர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் மைண்ட் பவர் ஒரு யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்களை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க அதாவது உங்களை நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாவா இல்லைனா நான் வந்து நார்மலான லைஃபாக வாழ வந்து பிறக்கலை ஏதாச்சும் லைஃப்பில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் வித்தியாசமாக பார்த்துருக்கீங்களா அப்படியான எண்ணம் உங்களுக்கு சின்ன வயசுலேயே தோன்றியிருக்கா அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அந்த மூணு விஷயம் என்னன்னா ஃபோக்கஸ் பர்சிஸ்டன்ஸ் அண்ட் பேஷன் இந்த மூணு விஷயம் லைஃப்பில் யாருக்கு எப்பவுமே இருக்கோ அவங்க நிச்சயமாக ஒரு நாள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்த அடைவாங்க ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய புத்தி மனசு ரெண்டுத்துக்குமே பொருந்தோம் எண்ணங்கள் அளவில் தெளிவாகவும் மனதளவில் வலிமையாகவும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும் எந்த விஷயம்னாலும் சரி ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதில் உங்களுடைய கவனம் முழுசாக இருந்தால் தான் உங்களுடைய செயல் வந்து சிறப்பாக இருக்கும் எப்போவுமே நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் அதே போல் ரொம்ப நேரம் டிவி பார்க்குறதையும் அப்புறம் சோஷியல் மீடியா நிறைய யூஸ் பண்ணுறதையும் குறச்சிக்கணும் அப்புறமா இந்த மல்டி டாஸ்கிங் கண்டிப்பாக பண்ணவே கூடாது ஒரு விஷயம் பண்ணால் அதில் இருக்கிற ஆயிரம் விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் ஒரே நேரத்தில் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு எண்ணத்தை கூட நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க உங்களோட எண்ணம் எந்த ரூட்டில் போகலாம் எப்படி போனால் டிராஃபிக் இருக்காது சிக்னலை கவனித்து ஓட்டணும் அப்படின்னு உங்கள் கவனம் முழுசும் அதை சுற்றியே தான் இருக்கணும் ஆனால் இதுக்கு சம்மந்தம் இல்லாத வீட்டில் லஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படி யோசிச்சிங்கன்னா அது உங்களுடைய செயலுக்கும் எண்ணத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படி செய்றதை தான் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அது அதை மொத்தமாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட முடியாது நம்மளால் ஏன்னா எண்ணங்கள் வரதான் செய்யும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த சிந்தனையிலே தொடர்ந்து இருக்கக்கூடாது இப்போது பைக்கில் போகும்போது சொன்ன மாதிரியே அந்த லஞ்ச் ஞாபகம் வந்ததுன்னா அதுலேருந்து எண்ணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் பைக்கை வந்து கவனமாக ஓட்டணும் தாட்ஸ்னு வரும்போது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும் நம்ம அதில் எடுத்துக்கிறோமா அதை கண்டுக்காமல் விட்டுறோமா அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க இல்லை அதே எண்ணத்துலேயே தொடர்ந்து இருக்கீங்கன்னா அப்புறம் எல்லாமே ரொம்ப கஷ்டம் அடுத்ததாக விடாபிடியாக இருக்கிறது உங்கள் கோலில் உங்கள் பேஷனில் எந்த நிலமையும் அதிலேருந்து வந்து நீங்கள் விலகவே கூடாது எந்த சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலையை காரணம் காட்டி உங்களோட டார்கெட்டில் இருந்து அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக விலகக்கூடாது நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய அந்த கோல்காக நீங்கள் கொஞ்சமாவது நேரத்தை ஒதுக்கணும் முக்கியமாக நம்ம மக்கள் இந்த வேலையான் பண்ணுறீங்க இதுக்கு பதில் அது பண்ணலாம் இதோட பெட்டரான ஆப்ஷனாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரியாக மாற்றிடுவாங்க கண்டிப்பாக அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க நீங்கள் அப்படியே அட்வைஸ் வாங்கிறதா இருந்தால் கூட உங்களோட ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற பர்சன்கிட்ட கேளுங்கள் முக்கியமாக அவங்களும் ரொம்ப பாசிட்டிவான ஆளாக இருந்தால் மட்டும் அவங்க கிட்ட அட்வைஸ் கேளுங்கள் இல்லைன்னா உங்கள் மனசுக்கு தோன்றதையே செய்யுங்க ஏன்னா அதான் நல்லது நாளைக்கு நீங்கள் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் ரெண்டுமே நீங்களாக எடுத்த முயற்சியின் மூலயமா ஆகிறதுனால உங்களுக்கு அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்கள் மேலும் முன்னேறிவீங்க பட் வேறு யாருனா ஒருத்தவங்களோட பேச்சு கேட்டு நீங்கள் செயல்படும் போது வெற்றியும் நீங்கள் பெரிய அளவில் கொண்டாட உங்களுக்கு விருப்பம் இருக்காது தோல்வியும் உங்களை மேலும் முன்னேற விடாது ஸோ வெற்றியோ தோல்வியோ நீங்களே முடிவெடுங்க அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுக்குனாலும் பொறுமை இல்லைன்னா லைஃப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில் வெற்றி பெற பொறுமை ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட அட்லீஸ்ட் ஒன் இயர் ஆச்சு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிஸ்னஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணலன்னா அவ்வளோதான் அந்த ஒன் இயர் கூட உங்களோட லேர்னிங் தான் அந்த லேர்னிங் தான் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணணும் நிறைய ஐடியாஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் கிடைக்கும் சில பிஸ்னஸ்லாம் ரொம்ப வருஷமா பண்ணியிருப்பாங்க அதுல அவங்க நினைச்ச அளவுக்கு சக்சஸ் இருந்திருக்காது ஆனா ஒரு டைம்க்கு அப்புறம் மிகப்பெரிய பீக் இருக்கும் அவங்க நினைச்சு பார்த்ததை விடவும் பெரிய அளவில் போயிருப்பாங்க அதற்கான காரணம் அந்த பொறுமை தான் அந்த பொறுமை தான் அவங்கள நிறைய அவங்க பிஸ்னஸில் கற்றுக்க வச்சிருக்கோம் அவங்களுக்கே தெரியாது அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அது காலத்தின் போக்குல அவங்களுக்கு தெரியாம கூட போயிடும் அதனால தான் அவங்க இம்ப்ரூவ்வே ஆயிருப்பாங்க ஓகே இப்போ நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு வருவோம் நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா கங்கராஜ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக நைன்ட்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டும்தான் நோன்னு கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கும் பத்து சதவீதம் வாய்ப்பு இருக்குது லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட பேஷனை வந்து கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது உங்களோட பேஷனில் நீங்கள் நிறைய கற்றுக்கணும் மூணாவது இன்னைக்கு பார்த்த மூணு விஷயத்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் முதல்ல எஸ்னு கமெண்ட் பண்ணவங்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மோஸ்ட்லி சின்ன வயசுலேயே தான் ஒரு சாதாரண வாழ்க்கையில இருந்து முன்னேறி சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் சின்ன வயசுலேயே இருக்கவங்க எல்லாருமே சாதிச்சு தான் இருக்காங்க அவங்க கடந்து வந்த பாதியை அவங்க மறக்கலை அதை நினைவுபடுத்தி ஒவ்வொரு நாளும் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி முன்னேறியிருக்காங்க ஸோ நீங்களும் அப்படி முன்னேறுவீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு நல்ல பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி